நண்பர்களே, நான் உங்கள் ஜெய். நம்ம இன்னும் என்ன பார்க்க போறோம்னா, கத்தாரில் வேர்ல்டு கப் நடக்க போகுது, எல்லாருக்கும் தெரியும். நம்ம அந்த வேர்ல்டு கப் நடக்கிற ஸ்டேடியங்களை பற்றி இன்னும் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம், இன்னும் ஒவ்வொரு ஸ்டேடியங்களை பற்றி நம்ம விளக்கமாக சொல்லலாம், பார்க்கலாம் வாங்க. இதுதான் அல்பேத் ஸ்டேடியம், கத்தாரில் வந்து அல்கோருங்கிற இடத்துல இருக்குது. இங்கே வந்து 60,000 சீட்டு கெப்பாசிட்டி இந்த ஸ்டேடியத்துக்கு இருக்குது. இங்கே தான் ஓப்பனிங் செரிமனி நடக்குது. ஃபிஃபாவுடைய வேர்ல்டு கப்பு ஃபஸ்ட் மேட்ச் இங்கே தான் நடக்குது. அது வந்து கத்தாருக்கும் ஈக்வாடாருக்கும் நடக்குது ஃபஸ்ட் மேட்ச்சு. இங்கே கத்தாரில் வந்து கட்டியிருக்க எல்லா ஸ்டேடியுமே அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் கல்ச்சரை சம்மந்தப்பட்டு தான் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேடியம் பாருங்கள், டென்ட் ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க. அடுத்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா, லுசில் ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தில் தான் இறுதி மேட்ச் நடக்குது. ஸ்டேடியம் வந்து 80,000 கெப்பாசிட்டி சீட் அமைச்சிருக்காங்க. இங்கே எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க பாருங்கள், பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது. அதுவும் கோல்டன் கலரில் வந்து மின்னிட்டே இருக்கும் பக்கத்தில் போனால. இப்போ நம்ம வந்திருக்க அந்த ஸ்டேடியம் வந்து எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம். இதனுடைய கெப்பாசிட்டி வந்து 45,350 சீட்டு கெப்பாசிட்டி இருக்குது. இதுக்கு இதை ஏன் எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை சுற்றி எஜுகேஷனுக்குள்ள கேம்பஸ் யூனிவர்சிட்டி எல்லாமே இருக்குது. அதை சுற்றி அந்த ஏரியா பேர் எஜுகேஷன் சிட்டி தான் சொல்லுவாங்க. அதனால இது எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம் சொல்கிறாங்க. இதுதாங்க அகமது பின் அலி ஸ்டேடியம். இது வந்து அல்ரயான்ல இருக்குது. இந்த ஸ்டேடியம் வந்து 50,000 சீட் கெப்பாசிட்டி உள்ளது. இது வந்து அல்ரயான் சொல்லிட்டு ஃபுட்பால் கிளப் இருக்குது, அவங்களுடைய இது ஹோம் கிரவுண்ட். இது இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு சொன்னோன்னா, கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் பார்க்க போயிட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன், இந்த பில்டிங் 2022 சொல்லிட்டு இருக்குதா, இது வந்து வேர்ல்டு கப்பை மென்ஷன் பண்ணி இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேடியம் வந்து 45,416 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. கத்தாரில் முக்கியமாக வந்த ஒரு ஸ்டேடியம் வந்து, ஏன்னா அதிகமான இன்டர்நேஷ்னல் ஃபுட்பால் மேட்செலாம் நடந்தது இந்த ஸ்டேடியத்தில் தான். இதுதாங்க அல்ஜனாப் ஸ்டேடியம். இது அமைஞ்சிருக்கிற இடம் வந்து வக்ரால கட்டியிருக்காங்க. இந்த ஸ்டேடியத்தை பாருங்க எவ்வளவு ஸ்டைலாகனு சொல்லிட்டு, இது வந்து சங்கு மாடல்ல கட்டியிருக்கிறாங்க. இவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. அது மட்டும் இல்லை, அதை சுத்தி உள்ள இடங்களை பாருங்க, அப்படி ஆக்டிவிட்டிக்கு எல்லா ஸ்டேடியத்தை விட அதிகமா இருக்க மாதிரி இருக்கு இந்த இடத்துல. அடுத்து நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னா, இருக்கிறதுலே வித்தியாசமான ஸ்டேடியம் அது, ஏன்னு நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இதுதாங்க 974 ஸ்டேடியம். இது 40,000 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. இந்த ஸ்டேடியத்தை வந்து 974 கண்டெய்னர் வச்சு கட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ வித்தியாசமாக கட்டியிருக்காங்க. அதனால தான் அந்த ஸ்டேடியத்துக்கு பேரே அப்படி வச்சுட்டாங்க, 974 சொல்லிட்டு. இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது தான் அல்துமாமா ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியத்தோட கெப்பாசிட்டி வந்து 40,000 சீட்டிங் கெப்பாசிட்டி உள்ளது. இந்த ஸ்டேடியத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குல்ல. இது வந்து இஸ்லாமியர்கள் தலையில் வைக்கக்கூடிய கஃபியான்னு சொல்லிட்டு அந்த ட்ரெடிஷ்னலில் கட்டியிருக்கிறாங்க. இப்போ பார்த்த 8 ஸ்டேடியமுமே அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் அண்ட் கல்ச்சரை ஃபாலோ பண்ணி தான் கட்டியிருக்கிறாங்க. நவம்பர் 21 ஃபிஃபா வேர்ல்டு கப்பு ஸ்டார்ட் ஆகுது, அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ மக்கள் இப்போவே வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.